இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக மார்க்கு சுவிசேஷம் 7 அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டிலே 58வது பக்கம், புதிய ஏற்பாடு 58வது பக்கம், மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 34வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அர்த்தமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு என்ன சொன்னாராம்? ஆம், அதற்கு என்ன அர்த்தமாம்? திறக்கப்படு என்று அர்த்தம். இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது கொன்னை வாயுடைய ஒரு மனிதனை நாங்கள் காணுகிறோம். கொன்னை வாய், இது உங்களுக்கு விளங்கும், சரியாக பேசிக்கொள்ள மாட்டான். பின்ன அதே வேளையிலே பாருங்கள், அவன் சரியாக பேசிக்கொள்ள முடியாது, அதே வேளையிலே அவனது செவிடனாக இருந்தான் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்கள் சிறிது நீங்கள் உங்கள் கண் முன்பாக நிறுத்தி பாருங்கள். இவனுடைய நாவு சரியான முறையிலே பேசுவதற்கு அவனால் இயலாத வகையில் பிசாசு அவனுடைய நாவை கட்டி வைத்திருந்ததென்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பிசாசானவன் அந்த மனிதன் நன்றாக பேச முடியாதபடி அந்த நாவை அவன் கட்டி வைத்திருந்தான். இதுதான் உங்களுக்கு வேதம் வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, அவனுடைய செவிகள் மற்றவருடைய சத்தங்களை கேட்க முடியாதபடி அது அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லியும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாயின் இந்த மனிதனுடைய பரிதாப நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனால் சரிவர பேச முடியாது. அவன் என்ன பேசுகிறான் என்று மற்றவர்களால் கூட அதை புரிந்து கொள்ள முடியாது. மற்றவர்கள் தனக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று கூட அவனால் புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அவனுடைய காதும் செவிடாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மனிதன் சரீர பிரகாரமாக அனுபவிக்கின்ற ஒரு வேதனை, ஒரு பயங்கரமான ஒரு வேதனை அருமையானவர்களே இது. ஆனால் அருமையானவர்களே, இந்த மனிதன் தான் நினைத்து செயல்பட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் சொல்லுவது மற்றவர்களுக்கு விளங்காது, அவர்கள் சொல்லுவது இவனுக்கு கேட்காது. இதனால் அவன் தன் இச்சையின்படி தன் சுய விருப்பத்தின்படி எதையுமே அவன் செய்ய முடியாது. அருமையானவர்களே, மற்றவர்களுடைய உதவி அவனுக்கு நிச்சயமாக தேவை. அந்த ஒரு மற்றவருடைய ஒரு உதவி இருந்தால்தான் இவனுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு விடுதலையை அவன் பெற முடியும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலையில் இருந்த ஒரு மனிதனை அவனது விடுதலையில் அக்கறை கொண்ட சிலர் என்ன செய்கிறார்கள்? அவனை யாரிடத்திலே கொண்டு வருகிறார்கள்? ஆண்டவர் இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர் தமது கைகளை அவன் மேல் வைக்கும்படி அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அங்கே அவனை கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய கைகளை அவன் மேல் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவரிடத்திலே விண்ணப்பிக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அந்த மனிதனை ஏற்று, ஜனக்கூட்டம் நிறைவாக இருக்கிறது, ஆண்டவர் இயேசு நிற்கிற இடத்திலே ஜனக்கூட்டம் ஒருதரை ஒருதர் நெருக்கி கொண்டு நிற்பார்கள், அவ்வளவு ஜனங்கள் நிற்கும் அந்த இடத்திலே. அந்த ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அந்த மனிதனை அழைத்து கொண்டு போகின்றார். அங்கே போய் அவன் காதுகளிலே தன் விரல்களை வைத்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லி சொல்லும் பொழுது உடனடியாக அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு நாவுகள் கட்டவிழ்க்கப்படுகிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஒரு வார்த்தை தான், எப்பத்தா.
திறக்கப்படு என்று சொல்லி சொன்னார். அவ்வளவுதான், அவன் விடுதலையாகிறான். அவருடைய வார்த்தைக்கு முன் அருமையானவர்களே, எந்த பிசாசின் வல்லமைகளும் எந்த நோயின் வல்லமைகளும் நிலை நிற்க முடியாது. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் வல்லமை நிறைந்தது. அருமையானவர்களே, அந்த வார்த்தைகளைத்தான் நீங்கள் இப்பொழுது கையிலே வைத்திருக்கிறீங்க. ஆமேன். வல்லமை நிறைந்த வார்த்தை. நீங்கள் சாதாரணமான ஒரு கதை புத்தகம் அல்ல, அல்லது ஏதோ ஒரு மனிதன் எழுதிய வார்த்தைகள் அல்ல, பரலோக தேவன் எழுதி வைத்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்கள் கைகளிலே வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். ஆமேன். ஹல்லேலூயா. சரீர கட்டுகளை விட அருமையானவர்களே, மிக பயங்கரமான கட்டு என்ன தெரியுமா? ஆவிக்குரிய கட்டு, ஆத்தும கட்டு. சரீர கட்டுக்களை நாம் இலகுவில் கண்டுகொள்ள முடியும், ஆனால் ஆத்தும கட்டை கண்டுகொள்ள முடியாது. ஒரு மனிதன் சரீரப்பிரகாரமாக மரிப்பதை எல்லோரும் காண முடியும், ஆனால் ஒரு மனிதனுடைய ஆத்துமா மரித்திருப்பதை எவராலும் கண்டுகொள்ள முடியாது. அருமையானவர்களே, பிசாசானவன் மனிதனை, மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். மெய்த்தேவனை அறிய முடியாதபடி, மெய்யான வழியை அறியாத முடியாதபடி, தான் போகிற வழியை அறிய முடியாதபடி, அவனால் சிந்திக்க முடியாதபடி, மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்க முடியாதபடி அவன் என்ன செய்கிறான்? மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி செவிகளையும் அடைத்து வைத்திருக்கிறான். அருமையானவர்களே, இதனால் மனிதன் இன்றைக்கு விடுதலை பெற முடியாதவனான ஒரு பரிதாப நிலையிலே அவன் இன்றைக்கு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதே வேளையிலே மனிதன் நித்திய வாழ்வு பாதிக்கப்படுகிறது. இதனால் மனிதனுடைய நித்திய வாழ்வு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே ஒருவனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கும் போது, இன்றைக்கு அவனுடைய செவிகளும் அடைக்கப்பட்டிருக்கும் போது, இதனால் அருமையானவர்களே அவன் எப்படி விடுதலையாக முடியும்? மெய்த்தேவனை அவன் எப்படி அறிய முடியும்? தன்னுடைய நிலைமையை எப்படி அவன் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும்? இந்த கொன்னை வாயுடையவனாக, இந்த காதுகள் அடைக்கப்பட்டவனாக இருக்கிற ஒரு மனிதனுடைய பரதாபில்லையில் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மெய்த்தேவனை அறிய முடியாத நிலையிலே, அவன் விடுதலையாக முடியாதவிலே இருக்கிறான். ஆகவே அவனுடைய ஆத்மாவும் சரீரமும் பாதிக்கப்படுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுவது போன்று நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே அந்த ஆத்மா நல்லபடியாக செழித்து வாழுவதற்கு முடியாதபடி பிசாசு ஒரு மனிதனை பல வழிகளிலே கட்டி வைத்திருக்கிறார். இதை யாரும் சிந்திக்க முடியாது. ஆகவே இந்த மனிதனுக்கு விடுதலை வேண்டும். இந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அவன் தன்னைத்தான், ஒரு மனிதன் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியாது. பாவத்தில் இருந்தோ, அல்லது அவன் பெற்றுக்கொண்டிருக்கிற சாபத்தில் இருந்தோ, அல்லது வேறு எந்த வகையான கட்டுக்களில், பிசாசின் கட்டுக்களில் இருந்தோ, அல்லது ஒரு அந்தகாரத்தின் கட்டுக்களில் இருந்தோ, அசுத்தாவியலின் கட்டுக்களில் இருந்தோ, ஒரு மனிதன் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதனை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுவான் என்றால் அவன் பொய்யன். இன்றைக்கு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உன்னுடைய பாவங்கள் தீர வேண்டும், உன்னுடைய சாபங்கள் நீங்க வேண்டும், ஆகவே நீ அதை செய், இதை செய், அப்படி செய்தால் நீங்கி போகும் என்று சொல்லி ஒருவன் சொல்லுவான் என்றால் அவன் பொய் சொல்லுகிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன், ஏனென்றால் சொல்லுகிறவனும் பாவியாயிருக்கிறான், நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பாவியாயிருக்கிறான். ஆகவே அந்த மனிதன் எப்படி மற்றவனுக்கு தன்னுடைய பாவத்தை போக்க வழி சொல்ல முடியும்? சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனும் குருடன், இவனும் குருடன். குருடனுக்கு குருடன் என்ன செய்கிறானாம்? வழிகாட்டுகிறானாம். வழிகாட்டினார் இந்த குருடன் ரெண்டு பேரும் எங்க விழுவாங்களாம்? கிணத்துக்குள்ள போய் விழுந்துருவாங்க. வழிகாட்ட முடியாது. இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய பரிதாப நிலை. அருமையானவர்களே, ஆகவே இந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அந்த விடுதலை வேண்டும் என்றால் ஒரு மனிதன் உதவி செய்ய வேண்டும்.
எப்படி உதவி செய்ய வேண்டும்? அந்த விடுவிக்கிறவர் யாரோ அவரிடத்திலே அவனை அழைத்து வர வேண்டும். நாமும் கூட ஒரு காலத்திலே மனக்கண் குருடாக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தோம், செவிகள் அடைக்கப்பட்ட செவிடர்களாய் வாழ்ந்தோம். நம்முடைய பாரம்பரியமாய கிறிஸ்தவ மதத்தால் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். அருமையானவர்களே, நானும் ஒரு காலத்திலே ஒரு மதத்திலே இருந்தவன், கிறிஸ்தவ மதத்திலே இருந்தவன். ஆனால் நான் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. இயேசுவின் பெயரால் வேதத்தை வைத்திருந்தேன், இயேசுவை காணவில்லை. எப்படி? நீங்கள் சங்கீதத்திலே 115வது சங்கீதத்தை தயவு செய்து எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 115. சங்கீதம் 115 பழைய ஏற்பாடாம். 115வது சங்கீதத்திலே நாலு தொடக்கம் 8 வரைக்கும் தயவு செய்து வாசித்து பாருங்கள். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது. அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது. அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். ஆகவே இந்த வார்த்தை ஒரு நாள் என்னோடு பேசியது. என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது பேசியது இந்த வார்த்தை. முதலாவது பேசியது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இரண்டாவதாக பேசிய வார்த்தை இந்த வார்த்தைகள். அப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்க வழிக்கிட்டோம். குடும்பமாக சிந்திக்க வழிக்கிட்டோம். நான் வேதத்திலே நாங்கள் வாசித்திருக்கிறோம், ஆனால் இவைகளை அறியவில்லையே. எப்படி? வேதத்தையெல்லாம் நாங்கள் வாசித்தோம், வேதத்தை தான் கையில் வைத்திருந்தோம். அந்த காலம் தொடக்கமானால் வாசித்தோம், ஆனால் இதை அறியவில்லையே. ஏன்? நம்முடைய மனக்கண்களை பிசாசன் குருடாக்கி வைத்திருந்தான். பார்க்கிறோம், தெரியவில்லை. ஆகவே சிறிது வெளிச்சம் வரும் பொழுது கூட நான் ஒரு நாள் அவ்விதமான மாற்றத்துக்குள் என்னை ஒப்பு கொடுக்கும் முன்பாக நான் பலவாறாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, அருமையானவர்களே, நான் ஒரு நாள் அந்தோனியார் பக்தி நிறைந்தவன், அந்தோனியார் கோயிலுக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது என்னுடைய சிந்தைகள் பலவற்றாக இருந்தாலும் என்னுடைய பக்தி என்னை விடவில்லை. அங்கே கொண்டு சென்றது. அங்கே இருந்தேன். ஏனென்றால் பொதுவாக நான் 2-3 பேக் கொண்டு போவேன் என்று அந்தோனியார் பான் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வர்றதுக்காண்டி போவோம். அது கொண்டு வந்து என்ன செய்கிற, வீட்டில் எல்லாருக்கும் கொடுப்பேன். வீட்டில் பூனைக்கும் கொடுப்பேன், நாய்க்கும் கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். என்றால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும் கூட செய்வோம். அப்படியான ஒரு பக்தியில் இருந்தனான். அப்பொழுது அங்கே அந்தோனியார் சுருவத்தை தூக்கி கொண்டு எல்லாரும் என்ன செய்வாள், இந்த சுற்றி பிராரமாக போவார்கள், நாங்கள் எல்லாரும் போக வேண்டும். அப்பொழுது என்னுடைய நண்பன், எல்லாரும் நாங்கள் வரிசையாக ரோட்டால் போவோம். இது எங்களுடைய கிறிஸ்தவ வளமை. போகும் பொழுது அப்பொழுது என்னுடைய நண்பனோடு கதைத்து கொண்டு போகும் பொழுது இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது என்னுடைய நண்பன் கதைத்து கொண்டு வரும்பொழுது, நல்ல வடிவாக இருக்குதப்பா, நல்ல இத்தனை சனம், எவ்வளவு பேர் பாருங்கப்பா, நாங்கள் சுற்றுப்பிராரம் இன்றைக்கு பெரிய. அப்பொழுது நான் கேட்டேன், இங்கே வாடாப்பா, ஒரு சின்ன ஒரு காரியம் உன்னிட்ட கேட்க வேணும். எல்லாம் நாங்கள் இப்படியெல்லாம் செய்கிறோம் தானே, ஏன் இதை தூக்கிட்டு போகிறாங்கன்ட்டு கேட்டேன். ஏன் இதை தூக்கிட்டு போகிறாங்கட்டு, ஏண்டால் வேதத்தை அப்பொழுது கொஞ்சம் அரைஞ்சிட்டேன், ஏன் தூக்கிட்டு போகிறாங்கன்ட்டு கேட்டேன். சொன்னால், சரி, அவரை தூக்கிட்டு போகணும், நாங்கள் தூக்கி கொண்டு போய் இன்னிடத்தில் வைத்து சாம்பிராணி போடுவாங்க, அப்புறம் அங்காலே போ அங்காலையெல்லாம் வீடுகளெல்லாம் வச்சு நாங்கள் செய்து கொண்டிருப்போம். எல்லாம்
எல்லாம் செய்வாங்க. நாங்கள்கிட்ட தே தூக்கிட்டு போகணும் அப்பா, தூக்கிட்டு போகணும், அப்போ தான் அது எங்களுக்கு பலன்ன்றாங்க. என்ன பலன் எங்களுக்கு தூக்கிட்டு போகிறதில்ல? ஏன் அந்த அந்தோனியர் நடக்க மாட்டார் ஆண்டு கேட்டேன், அடுத்த கேள்வியே கேட்டேன். அதில் நீ என்னப்பா நீ கதைக்கிற தேவகம் உன்னை வந்து சேரப்போகுது? இல்லையப்பா, வேதத்தில் ஆண்டிருந்த வேதத்தில் அப்படித்தான் சொல்லுது. அவர்களுக்கு கையிருந்தும் அது என்ன சொல்லப்படுது? தொடாது. அவைகளுக்கு காலிருந்தும் நடவாது. அப்படி என்றால் அவைகளை பண்ணுகிறவளும் அவைகள் நம்புகிறவளும் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் தானே என்ற இந்த வார்த்தையின் ஊடாக சிந்திக்க வலிக்கிட்டேன். அதன் பயனாக தேவன் என்னை விடுவித்தார், எங்களை விடுவித்தார். அருமையானவர்களே, இந்த பாரம்பரிய கிறிஸ்தவ மதத்தினால் நான் கண் குருடாக்கப்பட்டவனாய், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய், செவிகள் அடைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட்டோம். ஆனால் வேதத்தின் மகத்துவம் எங்களை விடுவித்தது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அன்று அது தீட்டு இது தீட்டு, உண்மையிலேயே நான் அப்படித்தான் வாழ்ந்தேன். அது தீட்டு இது தீட்டு, ஆந்தகத்தின் அப்பயம், பூனகத்தின் அப்பயம், நாயகத்தின் அப்பயம், உலையிட்ட அப்பயம். நாங்கள் எது அலுவலக போய்களை கருப்பு பூனை குறுக்கு ஓடிட்டேன்டா துளைஞ்சுது. அன்றைக்கு நம்முடைய இதெல்லாம் நல்ல காரியத்து போனதில் இந்த பூனை கண்டிருந்த அந்த பூனை அன்றைக்கு அடித்து கொல்ல வேணுமாட்டி தான் வந்திருக்கேன். நல்ல காரியத்துக்கு போய்களை குறுக்கு ஓடுதே, எங்கிருந்து வந்தது இந்த பூனை? வந்திருந்துருவோம் வீட்டில், போக மாட்டேன். இப்படியெல்லாம் வாழ்ந்து வந்த அருமையானவர்களே, நான் கிறிஸ்துவன் தான் அந்த நேரத்திலையும் கிறிஸ்துவன் சொல்லிக்கொண்டேன், அவ்வளோதான். அருமையானவர்களே, இவ்விதமான ஒரு பாரம்பரிய வளமை இவைகளினால் கட்டப்பட்டிருந்தவன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம், சத்தியமானவர் யார்? ஆண்டவர் இயேசு. நானே சத்தியம் என்று சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. என்னாலே அல்ல, என்னூடாகத்தான் பரலோகம் செல்ல முடியும். ஏனென்றால் நான் தான் சத்தியமாயிருக்கிறேன், நான் தான் வழியாயிருக்கிறேன், நான் தான் ஜீவனுமாயிருக்கிறேன். அருமையானவர்களே, தேவனிடத்திற்கு போக, ஆண்டவர் இயேசுவிடத்தில் போக பல மத்தியஸ்தர்களை நான் வச்சிருந்தேன். மரியாளை வச்சிருந்தேன், அந்தோனியாரை வச்சிருந்தேன், சூசியப்பரை வச்சிருந்தேன், எத்தனை விதமான பவுலை வச்சிருந்தேன், பேதுருவை வச்சிருந்தேன், சின்னப்பர் யாக்கோப்பு, அந்த அவர் வருது பேரெல்லாம் சொல்லுங்க, எல்லாரையும் வச்சிருந்தேன். யாக்கோப்பு, சின்னப்பர், முடியப்பர், இடியப்பர்ன்றெல்லாம் வச்சிருந்தேன் கணக்கு இயேசு விட்ட போறதுக்கு. ஆனால் சத்தியத்தை அறிந்த பொழுதுதான் இந்த மத்தியஸ்தர் அல்ல, இயேசுவிடத்திலே நீங்களும் நானும் நேரடியாக போக முடியும். அருமையானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் இயேசு தம்முடைய சிலுவையினால், சிலுவை பலியினாலே நமக்கு அந்த பாதையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே நாம் யாரையும் போக முடியாது அவசியம் இல்லை, நாம் இயேசுவிட்ட நேரடியாக போகலாம், நீங்களும் நானும் போகலாம். அவர் கரம் நீட்டி நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார், அவர் நம்முடைய தகப்பன். ஆமேன். அதான் நேயத்தில் நீங்கள் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்தில் எடுங்கள், 15 அதிகாரத்தை தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய ஆயுசை சொல்லுகிறதை பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரம் பின்னுக்கு இருந்து 23 பக்கம் 6 வசனத்தை தயவுசெய்து வாசியுங்கள். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஆம், அருமையான பார்த்தீங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்கி வருகிறீர்கள். அருமையானவர்களே, 11, 10, 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஜனங்களை நோக்கி, ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அருமையானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு புரிகிறதா? இன்றைக்கு சொல்லுவாங்க, நீ கிட்டல வராத, நீ இந்த சாதி, என்னுடைய சாப்பிடக்கூடாது, நீ கிட்டல வராத, நீ சகுதி இல்லை, நீ எங்கிருந்து வந்த, நீ சி என்ன கிட்ட, நீ என்னோட நிற்க முடியாது, நீ தீட்டு, நீ கிட்டல வந்தா தீட்டு
என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆண்டவரே சொல்கிறாருன்னு தெரியுமா, நீ வார்த்தைகள் தான் மற்ற மனுஷனை தீட்டுப்படுத்துமே தவிர மற்றது எதுவுமே ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தாது. உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அது இருதயத்திலே இருந்து வருகின்றது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் இருதய சில பேர் பாருங்க வார்த்தையால் அடித்து போடுவாங்க, வார்த்தையால் அடித்து போடுவாங்க. வார்த்தை கொல்லும் ஒரு மனுஷனை, வார்த்தை கொல்லு. நீ கத்தியால் குத்தி கொல்லுவோன்னு ஒரு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தையே ஒரு மனிதனை கொல்லும், ஒரு மனிதனை போட்டு வேதனைப்படுத்தும். பின்ன இந்த வார்த்தை எங்கிருந்து வருதா, இதயத்துக்குள் இருந்து வருகுது. பின்ன சிலர் வார்த்தையால் பேசி போட்டு சொல்லுவாங்க, குரணைக்காரை நான் தெரியாமல் சொல்லி போட்டேன், அது இன்னும் தெரியாது தெரியாமல் சொல்லி போட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, சரி நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டேன், அதனால தான் கொஞ்சம் சொல்லி போட்டேன், மன்னிச்சு கொள்ளன்னு சொல்லுவாங்க. இதை நம்பாதீங்க. ஏன் தெரியுமா, இருதயத்தில் இருந்தது தான் அவனுக்கு வழியில் வருகுது. நீ தண்ணி போட்டாலுமோ போடாட்டியும் இருதயத்தில் அதான் நிறைஞ்சிருக்குது, அதை சொல்லி போட்டான் அவ்வளோதான். ஆகவே அதுதான் ஒரு மனுஷனையும் தீட்டுப்படுத்துது, எனக்குள்ளே அது இருந்து என்னையும் தீட்டுப்படுத்துது. நான் தீட்டோடு திரிகிறேன், மற்றவனையும் தீட்டுப்படுத்துகிறேன். மற்றபடி நீ அந்த இறைச்சி சாப்பிட்டாலும் சரி தான், இந்த இறைச்சி சாப்பிட்டாலும் சரி தான், அந்த மச்சம் சாப்பிட்டாலும் சரி தான், நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ தீட்டுப்பட போகிற இல்லை. ஒரு ஆண்டவர் சொல்கிறார், அது வயிற்றால் வந்து அதை வயிற்றுக்குள்ளேருந்து செமிச்சு போயிடும்ப்பா, அது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். கொண்டே வாசித்து பாருங்கள் வார்த்தைகளை. ஆகவே வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகின்றதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆகவே 18, 19, 20 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டை கொண்டே சென்று. ஆகவே 19 வசனத்தில் பார்க்க, 18, 19 வாசித்து பாருங்கள். அதே அதிகாரத்திலே, வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து என்னென்ன வருதாம், இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதாம் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள, பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம், இவையெல்லாம் இருக்கும், அவைதான் புறப்பட்டு வரும். அருமையானவர்களே, இன்றைக்கு எங்கள் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது, இதுதான் ஒரு மனிதன், மனிதன்ற முறையில் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், இதுகள் தான் இருக்குது அருமையானவர்களே. ஆகவே இந்த தீட்டை கழுவுறதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இருதய ஆபரேஷன் செய்தாலோ, இருதயத்தை மாற்றி மற்றவன் இருதயத்தை கொண்டு உங்களுக்கு வச்சாலுமோ, அவன் மாறாது, அது இருதயத்தில் இருக்கிறது இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற இந்த தீட்டை நீக்க வேண்டுமாயின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தியிருக்கு. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆகவே இந்த வேளையிலே அருமையானவர்களை நாங்கள் பார்க்கிறோம், நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும் இந்த குருட்டாட்டங்கள் நீங்க வேண்டும். கொன்னை வாய் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை துதிக்கின்ற ஜனமாய் மாற வேண்டும். அருமையானவர்களே, அடைக்கப்பட்ட செவிகள் திறக்கப்பட்டு தேவனுடைய ஜீவ வார்த்தைகள் எங்களுடைய செவிகளில் ஊடாக இருதயத்துக்குள்ளே சென்றடைய வேண்டும். அப்பொழுது இந்த தீட்டுகள் எல்லாம் வெளியேறிவிடும். அருமையானவளே, நிறைவானது வரும்பொழுது குறைவானது வெளியேறிவிடும். அல்லேலூயா. ஆகவே அப்போதுதான் அருமையானவளே நம்முடைய ஜீவியம் பரிசுத்தம் அடையும். அருமையானவளே, ஆண்டவர் இயேசு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரும்பொழுது நீங்களும் நானும் பரிசுத்தம் அடைகிறோம். அருமையானவர்களே, பரிசுத்தம் அடைகிறோம், புது வாழ்வை அடைகிறோம், மறுபடியும் பிறக்கின்றோம், மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வருகிறோம். அருமையானவர்களே, அந்த மனிதனை பாருங்கள், இயேசு தனியே அழைத்து கொண்டு போறார், தனியே அழைத்து கொண்டு போகின்றார், போய் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். கர்த்தர் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவராயிருக்கிறார், நாம் எல்லோருக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அதே வேளையிலே உனக்கு ஆண்டவர், எனக்கு ஆண்டவர், உங்கள் ஆண்டவர், உங்கள் ஆண்டவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்,
தர்சாவின் தேவன், வாணியின் தேவன், ஆம் ஆம் சாதுசனுடைய தேவன், தனிப்பட்ட முறையின் தேவனாயிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு ஒரு பலன் நமக்கு பாருங்க. அவர் நம்ம எல்லோருக்கும் தேவன் மாத்திரமல்ல, தனிப்பட்ட நம்முடைய தனிப்பட்ட முறையிலே ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே இந்த தனிப்பட்ட ஆண்டவராயிருக்கிற அவரோடு நீங்களும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர் தாவீது வைத்திருந்தார், அந்த உறவை தாவீது வைத்திருந்தார், அதை சங்கீதமாய் பாடினார். எப்படி பாடினார்? சங்கீதமாய் பாடினார். எப்படி அந்த வார்த்தை வந்தது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் கூட கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேணும். ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவோடு தனிப்பட்ட உறவை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. இதுதான் உங்களுடைய அற்புதத்தின் நேரம். தனிப்பட்ட உறவை நீங்கள் அவரோடு வளைத்துக் கொள்ளுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய அற்புதத்தின் நேரம். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கட்டுக்கள் இருக்கலாம், அவை அறுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கண்களை தொட்டு அவர் என்ன செய்கின்றார்? எப்பத்தா திறக்கப்படு என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்பொழுது நம்முடைய கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படும், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது இயேசுவின் பிரசன்னத்தை நீங்கள் காண்பீங்க. அருமையானவர்களே, பரலோக தரிசனங்களை காண்பீர்கள். கெட்ட சொப்பனங்கள் உங்களுடைய உங்களுக்குள்ளே உங்களை விட்டு நீங்கி போய்விடும். உங்கள் நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை துதித்து பாடுகிற நாவாக மாறும். ஹல்லேலூயா, ஆமென், பிரேஸ் த லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நீங்கள் பார்க்கும்படி என்ன செய்ய வேண்டும்? வேதத்தின் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். வேதத்தில் பாட்டு கூட நீங்கள் பாடுறீங்களே, அந்த பாட்டு ஞாபகம் வர இல்லையே உங்களுக்கு? என்ன வேதத்தில் காணும் அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் காணும் அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும், தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா, ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆம் அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே எண்ணாகமத்திலே நாலா அதாவது பியற்ற மோசேயில நீங்கள் எடுத்து பாருங்க, 22வது அதிகாரத்தில் 32வது வசனத்திலே அங்கே நாங்கள் பார்ப்போமாயின் கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார் என்ற ஒரு வார்த்தையை காணுகிறோம். ஒரு அருமையான ஒரு சம்பவம் நீங்கள் எடுத்து குறித்து வைத்து கொள்ளுங்க, நீங்கள் வீட்டுக்கு கொண்டே சென்று நீங்கள் வாசித்து பாருங்க. பியற்ற மோசே எண்ணாகமத்திலே 22வது அதிகாரத்திலே அங்கே 31வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன இருக்கின்றது? கண்களை திறந்தார். வாசிங்க. இப்பொழுது போதும். முதலாவது கர்த்தர் யாருடைய கண்ணை திறந்தாரா? பிலியாமின் கண்களை திறந்தார் என்று காணுகிறோம். இது நீங்கள் வீட்டை கொண்டே சென்று நீங்கள் வாசிங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கலாம். பிலியாம் காசுக்காக குறி சொல்லுகிற மனுஷன். யாரது? காசுக்காக குறி சொல்லுகிற மனுஷன் என்ன செய்வானாம்? காசுக்காக குறியும் சொல்லுவானாம், மற்றவளை சபிப்பானாம், மற்றவளை ஆசீர்வதிப்பானாம். காசு வாங்கிட்டால் யாரை ஆசீர்வதிக்க சொல்லுறோமோ அதை ஆசீர்வதிப்பான், இவர்களை போய் சபிச்சு விடண்டாலும் சபிச்சு விடுவான்.
இப்படி குறி சொல்ல வேணும் என்றாலும் காசை கொடுத்தா குறி சொல்லுவான். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலுடைய ஒரு மனுஷன் பிள்ளையாம். பின்ன இவன் எபிரேயன் அல்ல, எபிரேய மனுஷன் அல்ல, தேவனுடைய ஜனம் அல்ல, ஆனால் தேவனோடு பேசுகிறவனாக காணப்பட்டான் இந்த பிள்ளையாம். இப்பொழுது பாலாக் என்ற மோபாவிய ராஜா இருக்கிறான். மோபாவிய அதாவது இவன் இந்த ராஜா அதாவது தேவதைகள் இன்னமாக பல தேவர்கள் இவர்களை வணங்கி வருகின்ற ஒரு வகையைச் சேர்ந்த ஒரு ராஜா. பின்னாகவே இந்த ராஜா என்ன செய்தான், ஒரு நாள் இவன் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக. ஏன் அப்படி பாருங்கள், இன்னொரு வகையில் பார்ப்போமே. இப்போ நம்மை சபிக்க வேண்டும் என்பதற்காக பிளையாமுக்கு கூலி பொருந்தி நல்ல காசுகள் எல்லாம் கொடுத்து பிளையாமை கூட்டிக் கொண்டு வந்து நீ அவளை வந்து சபித்து விடு. ஏன்டா பிளையான் செய்வான், காசுக்கு செய்வாண்டி எனக்கு தெரியும். பின்ன பிளையாம் பார்த்தான், ராஜாட்டேருந்து கொஞ்சமாக வந்துருக்கும் காசு, எவ்வளோ காசு வந்துருக்கும், எவ்வளவு பரிவாரங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து மதிப்போடு கூட்டி கொண்டு போவான் ராஜா. அப்போ இந்த பிளையாம் என்ன, பிளையாம் கொடுத்த உடனே இந்த அதாவது இந்த பிளையாம் என்ன செய்தான், இந்த ஜனங்களை தேவனுடைய ஜனமாய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கூலி பொருந்தி கொண்டு என்ன செய்தான், பலிக்கிறான். இங்கே பாருங்கள், 22 வருஷத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, நான் வாசித்து கொண்டு போகிறேன். அங்கே பிளேயாம் காலமேயே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோபாவின் பிரபுக்களோடைய கூட போனான். காலம் வெள்ளன காசு கிடைச்சிருந்தானே, வெள்ளன காலத்தால் எழுப்பி கழுதுதான் அந்த நாளைக்கு பிரியானோ கழுதையில் ஏறி எல்லாம் தன்னுடைய பொட்டலம் எல்லாம் கட்டி கொண்டு போகிறான். எங்கே போகிறான் சொல்லுங்கோ, சவிக்கிறகு போறான், காசு கிடைச்சிட்டு. சரியோ, இப்ப 22 வருஷத்துல பாருங்க, அவன் போகிறதிலே போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டதென்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் தெரியுமா, இவனை கர்த்தர் சொல்லி இருந்தார், நீ போகக்கூடாது, நீ இவன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை சபிக்க போக வேணும் என்று சொல்லி வெளிக்கிடும் பொழுது இந்த பிளையாமோடு, அதாவது இந்த பிளையாமுடன் இந்த பாலாக் கூலி பொருந்தி கொண்ட உடனே கர்த்தரோ என்ன செய்தார், அவர்களை சபிக்கக்கூடாது என்று இந்த பிளையாமுக்கு சொல்லி போட்டார். சரிதானே, ஆனாலும் இவனுக்கு இந்த காசு அசு விட இல்லை, கர்த்தருடைய சொல்லுக்கூட இவனுக்கு காதில் ஏற இல்லை. இப்போ வெள்ளுள்ள காலத்தால் எழும்பி வெளிக்கிட்டு கொண்டு போகிறான். கர்த்தரை சொல்லல சமாளிக்கலாம்னு நினச்சானும் தெரியாது, பின்ன போகிறான். இப்போ அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிரணியாக நின்றார். அவன் தன் கழுதை மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடே இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பின்னாக ஓ இதில் போட்டிருக்கு, உங்களுக்கு நல்லதாக போச்சு, நான் இது போட இல்லைன்னு நான் வாசிச்சு சொல்கிறேன். சரி, பின்னாகவே இவ்விதமாக பார்க்கிறோம். அங்கே போன பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உடிவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு நின்றார். எப்படி நின்றாரா, உரிவின பட்டயம். இம்மட்டுக்கும் இந்த பிளையாமுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா சொல்லுங்க, கண் குருடாக்கப்பட்டுட்டுது, கண் குருடாக்கப்பட்டுட்டு. சரிதானே, இப்பொழுது பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் உரிவின பட்டயத்தை தம்முடைய கைகளிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டதை இவர் காணையில் பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு கேவலம், கழுதையிலும் கேவலமாக போயிட்டான் இந்த மனுஷன். பின் ஆகவே இந்த கழுதை கண்டுட்டு பாருங்க, இந்த கழுதை கண்டு ஓஹோ இது பிரச்சனையான விஷயமா போயிட்டு கழுத எரிஞ்சது என்ன செய்து, அது தன் வாட்டில் வழியை விட்டு போன வழியை விட்டுட்டு அது விலகி அங்கே போயிட்டுது. இப்போ என்ன செய்தான் பிள்ளையா, கழுதை கூட்டுக்குறான் அடி, நான் போகிற திசையில் போய்கொண்டிருக்காமல் காசு வாங்கிட்டு இவ்வளவு காசு வந்திருக்குது, இது வேறு இங்கே போதுன்னு கழுதைக்கு கொடுத்தான். இப்போ 21 வருஷத்தில் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். பின்ன கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டத்துக்குள்ளே அங்கே திராட்சை தோட்டங்களின் பாதையில் போய் நின்றார். கழுதை
கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி போனதாம். அப்ப பிலேயாம் தானே ஏறி போறார், சுவர்ல பிலேயாமுடைய கால் தேய்ச்சி போட்டது, தேய்ச்சி நெருங்கிய உடனே இவனுக்கு சரியான கோபம் வந்துட்டது. இப்ப திரும்பவும் அந்த கழுதையை போட்டு வெளுக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இட்டுக்கமான இடத்துல நின்றுட்டார். யார்? கர்த்தருடைய தூதன் போய் நின்றுட்டார். இப்ப கழுதைக்கு போகும் ஏலா. பின்ன கழுத அந்த கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது இந்த கழுதை. இப்பொழுது பிலேயாம் கோபம் உண்டு, இப்ப கழுதையை தடியால் அடிக்கிறான். போற காரியம் கெட்டு போச்சுதே, இந்த கழுதை போகுதில்லை என்று சொல்லி அடிக்கிறான். இப்ப பாருங்க, உடனே கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கழுதையின் வாயை திறந்தார். இப்ப இவன்ற வாயைத்தான் திறக்க வேணும், இவன்ற கண்ணைத்தான் திறக்க வேணும். அவ்வளவு கேவலமா இவன் போயிட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்க இல்லை. இப்ப கழுதை என்ன செய்து அதண்டாலும் பயப்பட்டு போகுது, கழுதையின் வாயை திறந்தார் என்று பார்க்கிறோம். பின் ஆகவே அந்த கழுதையின் வாயை திறந்தார், அது பிலேயாமை பார்த்து இப்ப கதைக்க துவங்குது. என்ன தெரியுமோ பார்க்கிறோம். நீ இல்லை, இப்பொழுது கழுதை எங்கே பார்க்கும்? கழுதையின் வாயை திறந்தார், அது பிலேயாமை பார்த்து நீ என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன்? சரிதான, சரியா கேட்குது கழுதை. ஆனால் இப்பையும் கழுதை பேசுமென்று நினைக்காதீங்க, சரியா? இப்போ நேரடி ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் இயேசு நேரடியாக பேசுவார். அந்த நேரத்தில் கழுதையை கொண்டு பேசினார் மனுஷனோட, சரியா? ஆகவே அடிக்கும்படி என்ன செய்தேன் என்று சொல்லி, இப்போ நீங்களும் ஆண்டவுடைய கட்டளை கீழ்படியாமல் இருந்துட்டு பாப்பம் ஆண்டவர் கழுதை மூலமான பேச வைப்பார், அதுக்கு பிறகு கீழ்படியும் நினைச்சிடாதீங்க, சரியா? இப்போ ஆண்டவர் நேராக பேசுவார், பேச நீ கேட்க இல்லையோ முற்றுவார், நீ தான் போய் முட்டி மோதி திருப்பி வரணும் ஆண்டவர்கிட்ட, சரியா? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், பேசு வந்ததுனால உங்களுக்கு எனக்கு நல்லதாக போச்சு, இப்போ தப்புறோம். ஆ சரி, இப்போ பாருங்க, அப்பொழுது உனக்கு என்ன செய்தேன் என்று சொல்லி கேட்டு கதைக்குது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், அங்கே போறா இங்க போறா, இப்போ வந்த நான் போகிற பாதையில் பழுத்துட்டா, நான் போக இல்லாமல் இருக்கேன், நீ பரியாசம் பண்ணி வருகிறாய், என் கயிறு பட்டையை மாத்திரம் இருந்தால், இப்போ பால் இருந்தால் உன்னனா இப்போ நான் பட்டி கொண்டு போட்டிருப்பேன் என்று சொல்லி கழுதையோட பிலேயாம் பேசுகிறான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்டு காலம் முதல், நீர் என்ன வளர்த்த காலம் தொடக்கம், இந்த நாள் வரைக்கும் நான் ஏறின நீர் ஏழின கழுதானே நான், உம்மைத்தானே சுமந்து கொண்டு திரிகிறேன். இப்படி உமக்கு எப்போதாயிலும் நான் செய்திருக்கிறேனா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? இவ்வளவு நாள் நான் உனக்கு செய்திருக்கிறேனா? நான் உன்னை சுமந்து கொண்டு தானே திரிகிறேன் என்று சொல்லி அங்கே நீ அதற்கு அவன் இல்லை என்றான், ஒத்துக்கொள்கிறான், உன்னை நீ ஒரு நாளும் இப்படி செய்யலைத்தான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். பிலேயாமின் கண்களை, இப்பதான் பிலேயாமின் கண்களை திறந்தார். பலியிலே நின்று உதிவின பட்டயத்தை தம்முடைய கைகளிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை கண்டுட்டான். இப்ப யார்? பிலேயாம் கண்டுட்டான். உடனடியாக தலை குனிந்து வணங்கி கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே இப்ப பாருங்க, கர்த்தருடைய தூதனார் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட மூன்று தரம் அடித்ததென்ன? உன் பலி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். உன்னுடைய வழி தேவனுடைய வழியை விட்டு நீ விலகி தேவன் சொன்னதையும் கேட்காமல் நீ போறதுனால நான் இப்பொழுது உனக்கு நியாய தீர்ப்பு தரக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லி, கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிட்டு எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோட வச்சிருப்பேன் என்று சொல்லி அந்த தூதன் சொன்னான். சரியா? அருமையானவர்களே, இப்போ பாருங்க, மனுஷனுடைய கண்களையும் வாயையும் திறக்க வேண்டிய கர்த்தர் இப்போ மனுஷனுக்கு கழுதையினுடைய வாயை திறந்து மனுஷனுக்கு பாடம் படிப்பிக்க வேண்டிய ஒரு பரிதாப நிலையில் அந்த மனுஷன் இருந்தான், பார்த்தீங்களா? சரிதானே? ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் தேவன் நம்மை அருமையாக வழி நடத்திடுவார். அல்லது நாம் என்ன செய்யணும்? போயிட்டு எங்கேயாலும் முட்டி மோதி போட்டு திருப்பி, ஐயா ஆண்டவரே நான் முட்டி மோதிட்டேன், நான் உம்மை விட்டுட்டு நான் போயிட்டேன் பார்வன் சொன்னால் ஆண்டவர் என்ன செய்யார்? ஏற்றுக்கொள்ளுவார். ஆனால் முட்டி மோதும் வரைக்கும் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளுவார்ட்டு நிறுத்துறாதீங்க, சரிதானே? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார்ட்டு, இந்த சுவரில் முட்டினா மூக்கு தான் உடையும், சரிதானே?
மூக்குடைஞ்சு வந்து ஐயோ ஆண்டவரே எனக்கு ரத்தம் வழியுது ஆண்டவரேன்ட்டு வந்து நிற்காம அதுக்கு முன்னமே புத்தியாக அவருடைய பாதத்திலே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் இரக்கமும் மனதிருக்கமுடைய தேவன். அருமையானவர்களே, நம்ம எல்லோரையும் நேசிக்கிறார். என்ன எல்லோரையும் தேவன் நேசிக்கிறார். இந்த பாட்டு தெரியுமா? நம் எல்லோர் மேலாவியை பொழிகிறார், எல்லோரையும் தேவன் நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே பிலேயாமின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது உடிவின பட்டயத்தில் உடன் கூடின அந்த தேவ தூதனைத்தான் அவன் கண்டான். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார் என்று வைப்போம். திறக்கிறார், திறக்கிறார். இப்பொழுதும் திறந்துதானா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க? இப்பொழுது நீங்கள் யாரை காண்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கல்வாரியிலே எனக்காக உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவை நீங்கள் காண்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உருவின பட்டயத்தை நீ அங்கே நியாய தீர்ப்புக்காக பிலேயாம் கண்டான். ஆனால் நாமோ ஆண்டவர் இயேசுவின் அங்கே சிலுவையிலே நமக்காகப்பட்ட பாடுகளோடு அவர் தொங்குகிற அந்த அன்பு நிறைந்த தெய்வத்தை நாங்கள் காணுகிறோம். இன்று எத்தனை மக்கள் அருமையானவர்களை கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், இன்றைக்கு செவிகள் திறக்கப்படாதவர்களாய், செவிகள் அடைக்கப்பட்டவர்களாய், இன்றைக்கு தங்களுடைய நிலையை அவர்கள் உணராதவர்களாய், இன்றைக்கு மற்றவர்களுடைய குறைகளை காண்கிறவர்களாக, மற்றவர்களை அவதூறு பண்ணுகிறவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறாங்க. சிந்தித்து பாருங்கள். தங்களுடைய குறைகளை எண்ணி பார்ப்பதில்லை, தங்களுடைய செவியில் அடைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் எண்ணாமல் இன்றைக்கு மற்றவர்களுடைய குறைகளை, மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு மூச்சாக நிற்கிறார்கள். தங்களுடைய வார்த்தையினாலே, தங்களுடைய செயலினாலே தங்களை மற்றவர்களை குத்தி குதறி விடுறாங்க. இன்றைக்கு அவர்கள் இருளில் இருப்பதினாலே, அவர்கள் இருளிலே வாழுகிறதினாலே மற்றவர்களை அவர்கள் காண முடியாதவர்களாய் இதை செய்கிறாங்க. தாங்கள் போகிற இடம் என்னதென்று தெரியாமல் அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய தாங்கள் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்று அறியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இருளிலே வாழுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி நடக்கலாமா? நாம் நடக்கக்கூடாது. ஒரு வழியிலே நாம் முந்தி நடந்திருக்கலாம், முன்னொரு காலத்திலே நாம் நடந்திருக்கலாம். ஆனால் இன்று நாம் இருளிலே வாழவில்லை. இப்பொழுது அங்கே வாழுகிறோம், வெளிச்சத்தில் வாழுகிறோம். ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் வாழுகிறோம். இப்போ நாங்க அவருடைய வெளிச்சத்துக்கு வந்த பிறகும் நாம் திருப்பி இருளை விரும்பக்கூடாது. நீங்கள் இருளிலே வாழ விரும்புவீங்களா, வெளிச்சத்தில் வாழ விரும்புவீங்களா? வெளிச்சத்தில் தான் வாழ விரும்புவீங்க. வீட்டில் இருந்து கொண்டு போட்டு லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு சும்மா இருப்பீங்களா? காதலையில் இல்லை. என்ன இருளாக இருக்கண்டு போட்டு வெளிச்சத்தை தான் விளங்கே இல்லை. கரண்ட் அப்படி என்றால் இருளாம் வாழ்கிறீர்கள். அப்படி என்றால் இருளாம் வாழ்கிறீர்கள். இருளை விரும்ப மாட்டா ஒரு நாள். கரண்ட் மிச்சம் பிடிக்கிறக்காண்டி ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கினார். அப்படி என்றால் சூரியனை மறைச்சு போட்டு இருளில் வாழ்ந்துட்டா நல்லம் போல நடக்குது. யோவான் சுவிசேஷம் 12:35 வாசிங்க தயவுசெய்து. யோவான் சுவிசேஷம் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஆம். இங்கே வசனத்தை நன்றாக வாசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்ன வாக்கியத்தை. ஆகவே அருமையான பிள்ளைகளே, கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், செவிகள் திறக்கப்பட்டவர்களாய், வெளிச்சத்தை காணுகிறவர்களாய், நீ காணப்படும் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே, நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், மற்றவர்கள் இருளில் வாழுகிற பிள்ளைகளை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற பிள்ளைகளாய் காணப்படுங்க. அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, வா, இருளிலே இல்லாமல் வெளிச்சத்தை உனக்கு காண்பிக்கிறேன், வா. வெளிச்சத்திலே நீ எவ்வளவு சந்தோஷமாய் வாழ முடியும் என்று சொல்லி வெளிச்சத்தை காண்பிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று ஆரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அந்த இயேசு திறக்கப்படு என்று கட்டளை பிறப்பிக்கும் பொழுது
அவர்களும் விடுதலை அடைகிறார்கள். ஆமேன். சரி, ஆதியாகமம் 21:19 தயவு செய்து வாசிங்க. தேவன் அவர் முதலாவது புத்தகத்திலே ஆரம்ப புத்தகம் ஆதியாகமத்திலே ஏஸ்ட மோசே 21 19 வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமின் மறுமனையாட்டி ஆகார். இந்த ஆகார் வீட்டை விட்டு தள்ளப்பட்ட பொழுது அவளுடைய கையிலே இருந்ததெல்லாம் கொஞ்சம் அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீருமே அங்கே இருந்தது. பின்ன வனாந்திரத்திலே அவள் வைத்திருந்த அந்த தண்ணீர் முடிந்த பொழுது அவளுடைய புள்ளை தாகத்தால் கதறி துடிக்க ஆரம்பித்து விட்டது. வனாந்திரத்திலே அவள் எங்கே தண்ணீருக்கு போவாள், அவள் என்ன செய்வாள் சிந்தித்து பாருங்க. பின்ன இந்த புள்ளை தாகத்தினாலே சாக போகிறது என்று சொல்லி இந்த ஆகார் அறிந்து என்ன செய்தால், இந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு செடியின் கீழ் விட்டுவிட்டு அவள் தூரத்திலே போயிருந்து அங்கே ஓம் என்று சொல்லி கதறி அழுதாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சத்தமிட்டு அவள் அழுது கொண்டிருந்தாள். நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானவர்களே, அங்கே தேவன் அவளுடைய சத்தத்தை அங்கே கேட்டு அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அவளுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை காணுகின்றாள். உடனே அவள் அந்த துருத்தியை கொண்டு போய் அந்த தண்ணீரை அவள் நிரப்பி கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைக்கு அங்கே கொடுத்து அந்த தாகத்தை தீர்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய செவிகள், அடைக்கப்பட்ட செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறதா? அருமையானவர்களே, அடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் சென்று அவர்களிடத்திலே இந்த செய்தியை சொல்லி அவர்களையும் இந்த விடுதலையாக்கும்படியாய் அழைத்து கொண்டு வாருங்க. ஆம், அதுதான் நாம் செய்ய, மற்றவர்களுக்கு உதவி செய்யவே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்திரமான உன்னுடைய வாழ்க்கையிலே, வனாந்திரமான உன்னுடைய ஜீவியத்திலே இனி நான் செழிப்பை காண்பது எப்படி என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். இந்த வேளையிலே உன் கண்கள் திறந்து உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. யாத்திராகமம் 15:23 23 வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் மாராவிலே வந்தபோது அந்த மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தாகத்தை தீர்க்க முடியாமல், அதை குடிக்க முடியாமல் அவர்கள் தவித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சிவந்த சமுத்திரத்திலே இருந்து கடந்து வந்து வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணமாய் சென்று 3 அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆனால் அங்கே பகலிலே கடும் வெயில், தாகம் வறண்டு போயிட்டது, சொல்ல முடியாத அந்த வேதனை. அப்பொழுது அவர்கள் மாராவுக்கு வந்தபொழுது அங்கே தண்ணீரை கண்டு அங்கே குடிக்க ஓடுகிறார்கள், அங்கே ஓடிப்போனார்கள். ஆனால் அந்த தண்ணீரோ கசப்பு, குடிக்க முடியாது. அவர்களுக்கு பெரிய ஏமாற்றம். ஜனங்களை வழிநடத்தி வந்த அந்த மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை இந்த இடத்திலே அழைத்து கொண்டு வந்தேன், தாகத்தால் சாகிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லி கதறிய பொழுது மோசே, அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட பொழுது அந்த தண்ணீரானது மதுரமான தண்ணீராக மாறுகிறது. மாராவின் கசப்பை மதுரமாக மாற்றும் மரம் அருகில்தான் இருந்தது, யாருக்குமே தெரியவில்லை. கர்த்தர் மோசேயின் கண்களை திறந்தார். அப்பொழுது அந்த அற்புதமான மரத்தை அங்கே கண்டார். அதை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்ட பொழுது அது மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது. ஜனங்கள், தேவ ஜனங்கள் சந்தோஷத்தோடு அதை பருகினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் அருகில்தான் இருக்கிறது. ஏதோ தூரத்தில் இருக்கிற நினைக்காதீங்க, உங்கள் ஒவ்வொருவருடைய அருகில்தான் இருக்கிறது. நான் சொன்னேன், உங்கள் தனிப்பட்ட தேவனாக இருக்கிறார் அவர். அவருடைய பிரசன்னம் உங்கள் அருகில்தான் இருக்கிறது.
அவருடைய ஒத்தாசையும் அவருடைய அற்புதமும் உங்கள் அருகில்தான் இருக்கிறது. அருமையானவர்களே, அருமையான பிள்ளைகளே, அவைகள் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை, உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நீங்கள் பல சூழ்நிலைகளிலே நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்க, பல சூழ்நிலையில் கலங்கி போயிருக்கிறீங்க. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, அல்லது நாளைய நாள் எப்படி எனக்கு விடியுமோ, இன்னுமாக என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கசப்பான அனுபவங்கள், கசப்பான வார்த்தைகள், கசப்பான முடிவுகள், நீங்கள் பெற்றுக்கொண்ட கசப்பான முடிவுகள், கசப்பான காரியங்கள், கசப்பான கணவன் மனைவி உறவுகள், இவைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அருமையானவர்களே, நீங்கள் பதறுகிறீர்களா, அல்லது கலங்குகிறீர்களா, அல்லது வேதனை அடைகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கசப்புகளையும் மதுரமாக மாற்ற ஆண்டவர் இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், அருமையானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டியதுதான், இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டியதுதான். தாவீது அப்படியே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், அவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், அருமையானவர்களே, அதிசயங்களை காணும்படியாக தாவீதின் கண்களை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், அப்பொழுது என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர் என்று சங்கீதத்தினாலே பாடுகின்றார். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தரை ருசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கசப்புகள் இன்றே மாறட்டும், இன்றே மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய கண்கள் இன்று திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கட்டியிருக்கிற கட்டுக்கள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட செவிகள் இப்பொழுதே உங்களுக்கு திறக்கப்படட்டும். அருமையானவர்களே, இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நீங்கி போகட்டும். லூக்கா சுவிசேஷத்திலே கடைசியாக 24:31 தயவு செய்து வாசியுங்க. 24:31, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த ஆண்டவர் இயேசு, அற்புத நாயகர் இயேசுவை உங்களுடைய கண்கள் நிச்சயமாக காணும். நம்முடைய ஆதித்தாய் தேவனால் விளக்கப்பட்ட கனியின் பழத்தின் அழகைத்தான் அவள் பார்த்தாள். பலி சர்ப்பமாகிய அந்த சர்ப்பத்தினுடைய அந்த ஆசை வார்த்தைகளைத்தான் கேட்டாள். அருமையானவர்களே, அதனால் இவளுக்கு இவைகளுக்கு அப்பால் இருக்கும் அந்த அந்த இருக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தை அவளுடைய கண்கள் காண முடியவில்லை. அவளுடைய கண்களை பிசாசு குருடாக்கி விட்டான். லோத்தை பாருங்கள், தான் தெரிந்து கொண்ட அந்த சோதோமை நீர்வளமும் நிலவளமும் என்று சொல்லி அவன் கண்டாரே தவிர அந்த பட்டணத்துக்கு வரப்போகின்ற அழிவை அவருடைய கண்கள் காணவில்லை. கண்கள் கூடாக்கப்பட்டிருந்தது, அவனுடைய ஆசை கண்கள் கூடாக்கப்பட்டிருந்தது. யூதாஸ் காரியோத் இயேசுவை விட்டு 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு அந்த மேன்மையை அவன் கண்டானே தவிர அதனால் தனக்கு வரப்போகிற ஆக்கினையை அவன் காணவில்லை. அவனுடைய கண்களை சாத்தான் கூடாக்கி வைத்தான். இன்று ஜனங்கள் பலவிதமான பாவ சந்தோஷங்களை, வேசித்தனம், பொருளாசை, இன்னமாய் விபச்சாரம், இவைகளை நோக்கி ஓடுவதன் மூலமாக இன்றைக்கு என்ன நடக்கின்றது? கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் தாங்கள் போகிறது என்ன இடம் என்று தெரியாமல் அவர்கள் பரிதாப நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவனுடைய கண்கள் திறக்கப்பட்டால் அவன் கர்த்தரை நிச்சயமாக அறிந்து கொள்வான். ஆமேன். இறுதியாக பிலிப்பியர் 3:7 வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, என் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுதான் அருமையானவர்களே
மேன்மையான அறிவருமையானவர்களே, அவரை நீங்கள் தேட வேண்டும், நிச்சயமாக நீங்கள் கண்டடைவீர்கள். அருமையானவர்களே, நீங்கள் அவரை, அவர் உங்கள் கையில் வைத்திருக்கும் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நீங்கள் அறிய முடியும். இங்கே நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஜீவ வார்த்தையின் ஊடாக நீங்கள் அவரை அறிய முடியும். நீங்கள் மனுஷ பாரம்பரியங்களினாலே கட்டப்பட்டிருக்கப்படும் வரை அருமையானவர்களே, நீங்கள் அந்த இயேசுவை நீங்கள் அறிய முடியாது. அவர் அவைகளை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுதுதான் அந்த இயேசுவை நீங்கள் காண முடியும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய மகிமையை காணட்டும். உங்களுடைய இருதயமானது திறக்கப்பட்டு அவருடைய அதிசயங்களை காணட்டும். அவர் வைத்திருக்கும் நித்திய மகிமையை உங்களுடைய கண்கள் காணட்டும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.